Hi friends, welcome to Siblings Dream World Tamil. In the video, we will see a super herbal hair pack. That is a special herbal hair pack. Kushboo Sundar Rukangalaya actress avangalodathu da Instagram la vandu avanga vandu post potrundanga avangaloda secret adhavadhu avangaloda romba secret um seri romba romba pidichamana herbal hair pack abindrada recipe vandu potrundanga enna enna ingredients la avanga seikranga abindrada na avangala follow pandradunala seri okay nama vandu nama subscriber ku nama vandu try panni paathittu nalla irundhadu abina ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். சரி அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. பாப்பாவோட ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டருக்கு வந்து அதை அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணி பார்த்து ரொம்ப பிடிச்சதுனால சரி இதை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்களே, ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. எல்லாமே நேச்சுரல் ஹோம் ரெமெடி தான். நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் பேக் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஹேர் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இது வந்து முத நாள் நைட்டே வந்து வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வடிக்காமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதில் மஞ்சக்கரு போட மாட்டேன், ஒன்லி வெள்ளக்கரு மட்டும்தான். அப்புறம் நல்லா புளிச்ச தயிர் அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி இலை, ஒத்த செம்பருத்தி இலை போட்டுக்கலாம். அது கூட வந்து பூ போட்டுக்கலாம். பூ வந்து எனக்கு வந்து கிடைக்கல, இப்போதைக்கு பூ பூக்கில் செடியெல்லாம் வெட்டி விட்ருக்கிறதுனால. அதனால் எனக்கு வந்து ரெடிமேடாக வந்து செம்பருத்தி பவுடர் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா அந்த மதர்ஸ் நேச்சர் இருக்கு இல்லையா, அந்த ஹெர்பல் இது அதான். இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் தரேன், நான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பூ இருக்குது, செம்பருத்தி பூ வீட்டிலே இருக்குது அப்படின்னா செம்பருத்தி பூ வந்து ஒரு நாலஞ்சு பூ போட்டுக்கலாம். செம்பருத்தி பூ வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த ரெடிமேட் பவுடர் வாங்கிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பிண்டு கமெண்டில் தரேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து செம்பருத்தி பூவோட பவுடர் இருந்ததுன்னா அதை வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊர்ன வெந்தயம் இருக்கு இல்லையா, நைட்டு ஃபுல்லாக ஊர்ன வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இலை வந்து காம்பை கிள்ளிட்டு போடுறேன். காம்பை வந்து நல்லா கிள்ளிட்டு போடணும். இந்த காம்பெல்லாம் இல்லைன்னா வந்து நமக்கு அரைக்கும் போது வந்து இதாக இருக்கும். அதனால் அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா எல்லா இலையும் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புளிச்ச தயிர் இருக்குல்ல அது நான் சேர்த்துக்கிறேன். புளிச்ச தயிர் நல்லா சேர்த்துக்கணும். அது கூட ஒத்த செம்பருத்தியோட பவுடர். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பூ கிடச்சிதுன்னா பூ போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் முட்டை இருக்கு இல்லையா, முட்டையோட வெள்ளக்கரு, முட்டையோட வெள்ளக்கரு மட்டும்தான் சேர்க்கணும். இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் நின்றோம் மஞ்சள் ஒயிட்டு மட்டும் நமக்கு வந்து கீழே போயிடும். முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதில் வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஆம்லெட் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தலையில் தேய்க்க வேண்டியதான். இப்போ இந்த ஹேர் பேக் வந்து நம்ம அக்கா தலையில் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அக்காவோட சேனலில் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் அண்ட் ஆன்டி ஹேர்ஃபால் ஹெர்பல் ஹேர் பேக் வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஹேர் பேக் இது, அதே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் வந்து நான் பின்னு கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அக்காவோட சேனல் நேம் நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். ஜீவ்ஸ் காண்டர் நிறைய ஹெல்த் டிப்பு, பியூட்டி டிப்ஸு, அவங்களோட ஹோமில் உள்ள நிறைய வந்து புது புதுசாக நிறைய கலெக்ஷன், கிச்சன் கலெக்ஷன் எல்லாமே போட்டிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜீவ்ஸ் கார்னர். இப்போ வாங்க நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிடலாம். எப்போதுமே ஹேர் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல முடி வந்து நல்லா அப்படி எடுத்து விட்டு ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி தான் அப்ளை பண்ணணும். நல்லா இங்கே பாருங்க, அப்படி எடுத்துட்டு நல்லா இந்த இடத்துல சூப்பராக இதே மாதிரி ஒரு ஒரு லைனாக எடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அது அப்ளை பண்ணும்போது முடிக்கும் சேர்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து முடியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். மந்த்லி வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து இந்த ஹேர் பேக் போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஷைனிங்காக இருந்தது இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு. ஏற்கனவே ஒரு தடவை வந்து நான் டிலானிக்கு வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ செகண்ட் டைம் வந்து நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். நல்ல ரிசல்ட் இருந்ததுனால தான் இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் போட்டுட்ருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நல்ல ஷாம்பு இல்லாட்டினா சீயக்கா நீங்கள் என்ன வந்து யூஸ் பண்ணி ஹேர் வந்து வாஷ் பண்ணுவீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இதை ஃபுல்லாக நான் இப்போ வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பின்னாடின்னு ஒரு ஒரு இடமா எடுத்தெடுத்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும். பேக் அப்ளை பண்ணும்போது சும்மா ஜஸ்ட் அப்படியே மேலாப்பில் முடியில் மட்டும் போட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நல்லா எடுத்து
நல்லா தேய்க்கணும். ஒரு ஒரு இடமா எடுத்து நல்லா தேய்ச்சி நல்லா ஒரு 1 hour அந்த மாதிரி வச்சுக்கணும். தலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சது எல்லாமே இங்கே பாருங்க, ஹேர்லையும் எவ்வளோ மிச்சம் இருந்தது எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணிட்டேன். நம்ம இங்கே வந்து தலை தேய்ச்சி குளிக்கும் போது நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா நம்ம வாஷ் பண்ணிடணும். இது நல்லா வந்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை நல்லா மேலே தூக்கி ஒரு கொண்டை மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் என்ன ஹேர் வாஷ்க்கு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ, ரெகுலராக வந்து ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா ஷாம்பு, அப்படி இல்லைன்னா ஷேக்கா யூஸ் பண்ணீங்கன்னா ஷேக்கா, எது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 1 hour போதும், ஏன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் ஒரு 1/2 hour அந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுங்க. இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக ரிசல்ட் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், அக்கா வந்து தலையை குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சில்கியாக ஸ்மூத்தாக நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணேன் அப்படின்னாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க, ஹேர் பாருங்க நல்லா அழகா சூப்பராக இருக்கு. சிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் பார்க்குறவங்கெல்லாம் என்னோட சேனல் ஜீவ்ஸ் கார்னரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.